வெல்கம் டு நம்ம சமையல். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, மழையில் நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு தான் காமிக்க போகிறேன். அதோட நம்ம தோட்டத்தில் வச்சுருக்க பொம்மையெல்லாம் நான் காமிக்க போகிறேன். இது வந்து சிமெண்ட்லேயே நான் செஞ்சது. இது வந்து எலி பாருங்கள். இது வந்து கோழி. கோழி வந்து குஞ்சோடு இருக்குது. நிறையா நான் ஃபஸ்ட்டு நிறையா காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இது இந்த ஓரத்தில் இருக்கிறது ஃபுல்லாக வெண்டைக்காய் செடி. இது வந்து நவாப்பழ மரம், பெரிய நவாப்பழ மரம். இது கத்திரி செடி. ரோஜா வந்து மழை பெய்யும் பயங்கரமாக துளிர் விட்டுருக்கு. அதை வந்து நான் ஏற்கனவே போட்டு வரோம். இது வந்து தவளை. இது வந்து சிமெண்ட்லேயே நான் செஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். ஏதோ ஓரளவு நல்லாயிருக்கும். சும்மா தோட்டம் வந்து சும்மா வெறுமனே இல்லாமல் இந்த மாதிரி அலங்க ஏதாவது நம்ம கையில் செஞ்சு வச்சோம்னா அது பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இது வந்து சீல், மரத்து மேலே சீல் உட்காந்துருக்கு. தண்ணியில் தான் இருக்கும் சீலு, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து மரத்து மேலே இருக்குது பாருங்கள். வந்து மலையில் நினைஞ்சதுனால இப்படி இருக்கு. இது வந்து பெரிய கிழந்தை. பெரிய கிழந்தை பாருங்கள், இது நிறைய காய்ச்சிருக்கு, ஆனால் இன்னும் பழுக்கலை. ஒன்று ஒன்று பழுத்துருக்கு. பெரிய கிழந்தை மரம் தான் எங்கள் வீட்டில் எங்கள் தோட்டத்தை ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊடாவில் வெட்டி விட்டுருவேன். இது வந்து சாய்பாபா. இது காளான். அது பின்னாடி இருக்க மரம் வந்து பவளமல்லி. இது பாருங்க முயல். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி செஞ்சது. கலர் போயிடுச்சுன்னு கலர் மட்டும் கொடுத்தீங்க லைட்டா. இது ரொம்ப அழகா இருக்கும். நம்ம தோட்டத்தில் இருக்கிறவே இது ரொம்ப அழகு. இது சேவல். இன்னொன்று பாருங்க, நம்ம ஜிராஃபி காமிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி இது வந்து நம்ம சந்தோஷத்தை கொடுக்கும். தேங்க்யூ.